Evening students, today we will see the Hindu analysis of 23rd November 2018 as well as 24th November 2018. First news, we will go from the 23rd-11-2018 as well as from the editorial page. Page number 8 of 23rd November 2018. First news, unlawful dissolution appdin poturukanga illaya. Unlawful dissolution. So unlawful dissolution appdina ipo Jammu and Kashmir governor, he made some dissolution in this state. So PDP Katchi plus Congress were a conference, a national conference, some party want to make some alliance and they want to rule the Jammu and Kashmir. Jammu and Kashmir la engaluk majority irukku, so help, like engaluk aatchi amaikkiradhu adhigaram kudunga appdin ketanga. The second day he dissolved the assembly. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹார்ஸ் ட்ரேடிங், ஹார்ஸ் ட்ரேடிங் நடந்துரும் அதனால, அப்புறம் ஸ்டேபிள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது இவங்களால அப்படின்றது. இந்த ரெண்டு ரீசனும் கொடுத்துருந்துருக்காரு. இந்த ரெண்டு ரீசனும் இட் இஸ் நாட் இட் இஸ் அன் அன்கான்ஸ்டியூஷனல் ரீசன் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டோட ப்ரீவியஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆன் டூ கேசஸ், ஒன்று வந்து எஸ்ஆர் பொம்மை கேஸ், அப்புறம் ராமேஸ்வர் பிரசாத். So while writing answer you can use this cases about the governor's dissolution powers and all. சரியா? Interstate relationல questions கேட்பாங்க, please note it and write the case reference எழுதினீங்க அப்படின்னா you will get some extra marks. You are writing as a layman, simply எழுதுறீங்க dissolution பத்தினா you won't get marks. So Rameshwar Prasad, இந்த ரெண்டு கேஸ்லயும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, இப்போ ஆட்சி அமைக்கிறது யாருக்குமே அதிகாரம் இல்லை அப்படின்றப்போ கவர்னர் ஹாவ் டு கால் ஃபார் எனி பர்சன் இன் இஸ் நாலேஜ். அதுக்கு த்ரீ கன்வென்ஷன் இஸ் தேர், ஹி ஹாவ் டு ஃபாலோ த கன்வென்ஷன். இப்போ அந்த கன்வென்ஷனும் பாசிபிலிட்டி இல்லை அப்படின்றப்போ ஹி கேன் கோ ஃபார் எனி பர்சன் அஸ் அ லீடர். அண்ட் ஸ்டேபிள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்றத கவர்னர் பார்க்கணும். பார்த்துட்டு முடியாத பட்சத்தில் ஹி கேன் கோ ஃபார் ஆர்டிகல் 356. புரியுதா இல்லையா? அது வரைக்கும் ஹி வாஸ் நாட் சப்போஸ் டு கோ. ஆனால் கவர்னர் ரூல் தான் அங்கே இருக்கு இப்போ. ஏன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் யுவர் ஸ்டேட், அதனால தே கேன் டூ இட் தேர். ஆனால் டிசால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சொல்யூஷனுக்கு அவர் போயிடணும். பிளஸ் ஹார்ஸ் ட்ரேடிங், ஸ்டேபிள் கவர்மெண்ட் பண்ணுவாங்க இவர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நிரூபிக்க வேண்டியது இவர் கிடையாது. அதை யார் நிரூபிக்கணும்னா ஹவுஸ், த ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ். இவர் எப்படி சொல்லலாம் ஸ்டேபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஹவு யூ கேன் டிசைட் இட், அதான் க்வெஸ்சன் எழுப்பியிருக்காங்க. புரியுதா? இல்லை நான் கேட்குறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து போய் இப்போ ஐ ஆம் பார்ட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர், நான் ஒரு எதிர்கட்சியாக இருக்கேன், இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் எம்எல்ஏஸ் இருக்காங்க அப்படின்றப்போ ஐ கேன் கோ ஃபார் சம் லைக் நம்பிக்கை கோர்றது போகலாம் இல்லையா? இப்போ எனக்கு ஆட்சி கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ஈ வென் லைக் ஷி ரிக்வஸ்டட், அப்போதான் அவர் கலைக்கிறாரு. அவர் என்ன காரணம் கொடுக்குறாரு அப்படின்றது முக்கியம். அவர் ரீசன் வேறையா இருக்கலாம், ஆனால் கலைச்சதுக்கான காரணம் ரெண்டு கொடுத்துருக்காரு. ஒன்று ஹார்ஸ் ட்ரேடிங், குதிரை வியாபாரம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா எம்எல்ஏக்கள் வாங்கப்படுவாங்க, அது உண்மைதான், நடக்கிறது உண்மைதான். ஸ்டேபிள் கவர்மெண்ட் லைக் ஃபார்ம் பண்ண முடியாது, நிலையான ஒரு ஆட்சியை உருவா, அதை யார் முடிவு பண்ணணும்? நாட் த கவர்னர், ஹவுஸ் ஹாவ் டு டிசைட். ஜனநாயக அடிப்படையில் நம்ம ரைட்டாக வரோம், ஓட்டிங் பண்ணி மெஜாரிட்டி இருந்துச்சுன்னா அதே வில் கண்டினியூ, அதர்வைஸ் ஆட்சி கலையும் திருப்பி இன்னொரு ஆளை எடுத்து வைக்கணும், இல்லைன்னா எலெக்ஷனுக்கு போகணும். அதான ப்ராசஸ். அப்போதானே நிலையான ஆட்சி இல்லைன்னு அர்த்தம். இப்போ இவரே எப்படி டிசைட் பண்ண முடியும்னு க்வெஸ்சன் எழுப்புறாங்க. அப்புறம் ஹார்ஸ் ட்ரேடிங் சொல்றாரு. ஹார்ஸ் ட்ரேடிங் பார்க்க வேண்டியது இவரோட வேலை கிடையாது, தட் இஸ் போலீஸோட வேலை. ஹார்ஸ் ட்ரேடிங் நடக்காம தடுக்க வேண்டியது. ஸோ ஹவு கேன் ஈ டெல் ஃபியூச்சர்ல நடக்கும்ன்ற, இப்போ நடந்திருக்குன்னு சொல்லல, ஃபியூச்சர்ல நடக்கும் அப்படின்றாரு. நான் எம்எல்ஏக்களுக்கு ஓட்டெடுக்க அலோவ் பண்ணும்போது சம்திங் வில் ஹேப்பன் லைக் திஸ், ஹவு கேன் ஈ ப்ரெடிக்ட் லைக் திஸ், இஸ் அ கான்ஸ்டியூஷன் மிஷினரி ஹெட் in the states. Puriya? Anala, this is a false one, unlawful like dissolution appdin solli adana solla. Valim regula seiyanum. Yeah, you have to go for it. Adha inga solluduma in the case, adha solludhu, you have to go for it. In the second paragraph paarenga, you can see here, however it cannot be on the basis of constitutional action. As indicated in the Rameshwar Prasad, governor cannot shut out a post-poll alliance altogether as one of the ways of the popular government may form. Apro, further said,
அந்த அடுத்த பாயிண்ட் ஃபர்தர் இட் இஸ் செட் இட் வாஸ் கவர்னர்ஸ் டியூட்டி டு எக்ஸ்ப்ளோர் த பாசிபிலிட்டி டு ஃபார்மிங் தி பாப்புலர் கவர்மெண்ட் and that could not dissolve the house slowly to prevent the combination from staking its crown. அப்படின்னா இவர் போய் கூட்டணி அமைக்கணும்னு கிடையாது. இன்னைக்கு நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் ஆட்சி கண்டினியூ பண்ணுறதுக்கு யாரு அண்ணே ஹெல்ப் பண்ணுது? வித்யாசாகர் ராவ். நம்ம ரைட்டாக இருக்கோம், அன்றைக்கு ஆக்டிங் கவர்னராக இருந்து வருது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது யூ ஹேவ் டு ஹெல்ப் ஃபார் தேட். ஆனால் இவர் போய் குதிரை பேர் நடத்தணும்னா இவர் போய் ஆட்சி அங்கே எம்எல்ஏக்கள் கம்மியாக இருக்குமோ அந்த கட்சியில் இந்த எம்எல்ஏக்கள் இங்கே சேர்க்கறது இவரோட வேலை கிடையாது. அதை ஃபார்ம் பண்ணுறது யூ ஹேவ் டு ட்ரை. எப்பவுமே கவர்னர் ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது, புரிஞ்சு? அதுதான் இன்டைரக்டாக சொல்கிறாங்க. எப்பவுமே கவர்னர் பவரை எடுத்துக்கூடாது. இதை காரணத்தை வச்சு யூ ஹேவ் டு பாசிபிளி யூ ஹேவ் டு கோ ஃபார் லைக் இப்போ இவரை வைக்கிறாங்க அப்படின்னா நம்பிக்கை இல்லையா? எடியூரப்பா வச்சாங்க, அடுத்தவர் அவர் வந்தார் சரியா, குமாரசுவாமி அவர் வைக்கிறார், அவரும் வரலையே அடுத்த ஆளை பர்சனை வைக்கணும் அப்படி பாசிபிள் வே திங்க் பண்ணணுமே தவிர உடனே கவர்னர் ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே கான்ஸ்டியூஷனல் பிரேக் இல்லை, கேன் பி டன், பட் அது வந்து ஜனநாயக அடிப்படையில் இட் இஸ் ராங் அப்படின்றாங்க, புரிஞ்சுதா? ஸோ அதை தான் ட்ரை பண்ணணுமே தவிர போய் கைகோர்த்து வைக்கிறது சொல்லலை. அவங்க போனாலும் நோ யூஸ். அப்படியே இவங்க திருப்பி அந்த ஹவுஸ் ரீஇன்ஸ்டேட் பண்ண, ஏன்னா நடந்திருக்கு இல்லையா உத்தரகாண்ட்ல, இட் ஹேப்பன், கவர்னர் ரூல் இனிஷியேட் பண்ணா கவர்னர் ரூலை கேன்சல் பண்ணாங்க இல்லையா. ஸோ இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு அப்படின்னா வாட் வில் ஹேப்பன் அகெயின், அங்கே என்ன ஆகும்னா திருப்பி இதே ப்ராசஸ் தான், தொங்க ஆட்சி தான் அமையிறதுக்கான வந்து எலெக்ஷன் ப்ராசஸ் போகிற தப்பு இல்லை. த மெஜாரிட்டி ஜம்மு அண்ட் காஷ்மீர் வில் கெட் பை திஸ் அலையன்ஸ். இப்போ இருக்கக்கூடிய நிலைமைக்கு தே வில் கெட் இன் த அலையன்ஸ், இல்லைன்னா காங்கிரஸ் முன்னிலைமை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில. சரியா, தட்ஸ் த ரீசன் இட் இஸ் அ குட் ஒன். ஆனால் டிசல்யூஷன் வந்து ராங் அப்படின்னு சொல்கிறாங்க, புரிஞ்சுதா? ரெண்டு விஷயம், இந்த ரெண்டு விஷயத்துக்கு எதிராக ரெண்டு கேசஸ், ரெண்டு கேஸ்லேயும் சுப்ரீம் கோர்ட் அதை தான் சொல்லுது, யூ ஆர் நாட் சப்போஸ் டு டிசால்வ் த ஹவுஸ் ஆஸ் லைக் உடனே கலைக்கக்கூடாது, ஏன்னா அடுத்து ஒரு 6 மாதத்தில் எலெக்ஷன் நடத்தணும், அதுக்கு நிறைய பேர்டன் இருக்குது அப்படின்றப்போ. இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் பாசிபிள் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியுமோ அதை கவர்னர் பண்ணணுன்றாங்க. இந்த வேர்ட் ரெண்டும் அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்றாங்க. தட்ஸ் த ரீசன். த நெக்ஸ்ட், அலைன்மெண்ட் த ட்ரையாட். ஸோ இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களோட இட் வாஸ் ரிட்டர்ன் பை ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர், ஹி இஸ் ஃப்ரம் கேரளா. லிசன், உங்களுக்கு ட்ரையாட் ஆபரேஷன்ஸ் கரெக்டா இல்லை அப்படின்றது மிஸ்லிங்கிங். லைக் ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் அவர் என்ன ஆரம்பிக்கிறேன்னா, ஐஎன்எஸ் அரிஹந்த், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் SSDN, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்லிட்டேன். இதில் மிஸ்லிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதுல மிஸ்ஸிங் லிங்க்ஸ். இப்போ மிஸ்ஸிங் லிங்க்ஸ்ன்னு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ட்ரையாடில் உங்களுக்கு என்ன வெப்பன் யூஸ் பண்ணுறோம் நம்ம, நியூக்ளியர் வெப்பன்ஸ். ஆக்சுவலி ட்ரையாடுனா என்னது, நியூக்ளியர் ட்ரையாடுன்னு என்னது, ஏர்ல யூ ஹேவிங் த பவர், தென் கிரவுண்ட் லெவல்லேருந்து தாக்குறதுக்கு, அப்புறம் அண்டர் வாட்டர்லேருந்து தாக்குறதுக்கு யூ ஹாவ் த பவர் நம்ம, அதான் ட்ரையாடுன்ற நியூக்ளியர் ட்ரையாட். மூணு இடத்துலையும் உங்களுக்கு நியூக்ளியர் பாம்ஸ் இப்போ நீங்கள் மிசில்ஸ் லான்ச் பண்ண முடியும். இப்போ நீங்கள் அண்டர் வாட்டரில் இந்த சப்மரைனில் அரிஹந்தில் யூஸ் பண்ணக்கூடிய மிசில் பேர் என்னது, K-15 சகரிகா. இதோட லான்ச்சிங் கெப்பாசிட்டி எவ்வளவு, 750 கிலோமீட்டர்ஸ். ஸோ இதை லான்ச் பண்ணுறதுக்கு ஹவு யூ கேன் டெல் இட் இஸ் அ சக்ஸஸ் ஒன், பாகிஸ்தான் இங்கே இருக்கு, சைனா இந்த பக்கம் இருக்கு. If you want to launch, you have to go here. இல்லைனா இங்கே வரணும், இங்கே இருந்து உங்களை லான்ச் பண்ணுறது இட் இஸ் நாட் பாசிபிள். புரியுதா இல்லையா? இந்த ஆர்டிக்கல் சொல்லக்கூடிய விளக்கத்தை தான் நான் சொல்கிறேன். ஸோ யூ ஹாவ் டு கோ பை த நியரஸ்ட் வாட்டர், தென் ஆட்டோமேட்டிக்கலி சைனா வந்து உங்களை இங்கே வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பாகிஸ்தான் உங்களை இங்கே வச்சு லைக் இல்லைனா இதை டிடெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா. இந்த நியூக்ளியர் லைக் மிசில்ஸை, நியூக்ளியர் மிசில்ஸ் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய சப்மரைனை டிடெக்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு இந்த அண்டர் வாட்டரில் மெயின் லைக் ப்ரீமியர் லைக் ஒரு அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, அண்டர் வாட்டரில் போகிறனால இது டிடெக்ட் பண்ண முடியாது ரேடாரில். தட் இஸ் 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் இட் கேன் ஸ்டே டவுன், ஏன்னா நியூக்ளியர் பவர்னால இருக்கு. ஸோ டீசல் ஃபில் பண்ணவோ கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுறதோ வர தேவை கிடையாது வெளியில், இட் கேன் ஸ்டே. அப்போ யாராலையும் டிடெக்ட் பண்ண முடியாது. சப்போஸ் நீ 750 கிலோமீட்டர் தான் தாக்கக்கூடிய அளவுக்கு நட்ட ஆயுதம் இருக்கு அப்படின்றப்போ இட்ஸ் அ நியூக்ளியர் வெப்பன், ஏன்னா மிசில்னு சொல்லலாம். இதை நீங்கள் அண்டர் கிரவுண்ட் வாட்டர்லேருந்து லான்ச் பண்ணும்போது இட் வில் கம் லைக் திஸ், இட் வில் அட்டாக் 750 கிலோமீட்டர்ஸ். ஆனால் உனக்கு பாகிஸ்தானும் சைனாவும் ரொம்ப லாங்கில் இருக்குது, அப்போ நீ பாகிஸ்தானோட கோஸ்டல் அடியில் போய் தான் நீ இதை வந்து லான்ச் பண்ணணும்னா அவங்க கோஸ்டல் வந்து உன்னை மானிட்டர் பண்ணிடுவாங்க இல்லையா.
தென் இங்கே போய் லான்ச் பண்ணணும்னா ஜெகன் ஆல்சோ மானிட்டர் அப்படின்றப்போ இட் இஸ் வெரி, அதனால நீங்கள் யூ ஹாவ் டு இம்ப்ரூவ். அப்படியே நீங்கள் பாகிஸ்தானையும் சைனாவையும் லைக் லான்ச் பண்ணுறது இல்லைனா அடிக்கிறது, இஃப் யூ வாண்ட் டு ட்ரை அட்லீஸ்ட் யூ ஹாவ் டு ஹாவ் ஃபோர் சப்மரைன்ஸ் வேணும்ன்றாங்க. அது ரொம்ப காஸ்ட்லி. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே பிரிட்டனில் தே ஹேவிங் 75,000 crore அந்த மாதிரி ஏதோ ப்ராஜெக்ட் போட்டிருந்தாங்க பவுண்டில், நாட் இன் பில் லைக் இந்தியன் மணி. ஸோ அப்போ நாளுக்கு அவ்வளோ. ஸோ நம்மளோட ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் பயங்கரமாக இருக்குது, அதை குறைக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். த நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இம்பாக்ட் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டெபிலிட்டி. இப்போ நம்ம இந்த ஐஎன்எஸ்ஸை உருவாக்கிட்டோம், பாகிஸ்தானோட உடனே என்ன பண்ணோம், தே வில் ஸ்டார்ட் இன்ட்ரோடியூசிங் அனதர் ஒன். காம்படிஷன் உருவாக்கும் இல்லையா? கண்டிப்பாக. இப்போ நம்ம ஏன் உருவாக்குறோம், பாகிஸ்தான் அந்த சைனா இஸ் த்ரெட் ஃபார் அஸ் மற்ற கண்ட்ரிஸை விட. அப்போ இப்போ சைனாவை பார்த்து நம்ம பண்ணுறோம், நம்ம ஒன்று புதுசாக பண்ணுவோம். அப்போ நம்மளோட அட்வான்ஸ் அவங்க பண்ணும்போது காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகும், இதனால ப்ராப்ளம்ஸ் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்தியன் ஓஷன் ஏரியாவில் இல்லைனா பாகிஸ்தானோட, பாகிஸ்தானுக்கு அரேபியன் சீல பங்கு இருக்கா? இ கேன் ஆல்சோ கம் ஹியர், இ கேன் ஆல்சோ ட்ராவல் ஹியர். அப்போ நம்ம நம்ம சப்மரைன்ஸும் இங்கே இருக்கக்கூடிய சப்மரைன்ஸும் கான்ஃப்ளிக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இட் வில் கிரியேட் ப்ராப்ளம், புரியுதா? ஸோ அதுக்கு பேர் தான் இம்பாக்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டெபிலிட்டி. இப்படி வர்றதை தடுக்கிறது யூ ஹாவ் டு மேக் சம் அக்ரிமெண்ட். யூஎஸ் முன்னாடி பண்ணியிருக்காங்க, யூஎஸ் அண்ட் யூஎஸ்எஸ்ஆர். இப்போ மிஸ் லைக் இப்போ ஒரு சப்மரைன் கிராஸ் ஆகுது இல்லைனா ஒரு லைக் கப்பல் போகுது அப்படின்றப்போ பாகிஸ்தானும் நம்ம இந்தியன் கப்பல்களும், அது பாகிஸ்தான் இருந்தோன்னா நம்ம இந்தியன் நேவிஸில் இருக்கிறவங்க நம்ம ஆர்டர் வாங்காமலே தாக்க நேரிடலாம். சும்மா இப்போ இட்டாலியன் நேவி லைக் இட்டாலியன் மரைன் பீப்புள் இங்கே வந்தாங்க இல்லையா, மரைன்ஸ், அவங்க கேரளாவில் மீன் பிடிச்சிட்டு இருந்தவங்க சந்தேகத்தின் பேரில் சுட்டாங்க. அதான் இட்லியில் ஆர்டர் வாங்கிட்டா சுட்டாங்க, நெவர் தேவ் டன். ஆனால் பாதிக்கப்பட்டதாரு இட்லி கவர்மெண்ட், அவங்களோட டிக்னிட்டி தானே பாதிக்கப்படுது. அதே மாதிரி இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ஸ் அரேஞ்ச், நம்மளும் இந்திய ராணுவம் இட்லியை போய் தாக்கியிருந்தா என்ன நடந்திருக்கும், வார் ஹேப்பன் ஆர் நாட்? அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ஸ் வந்து கடலில் உருவாகிறது ஒரு பெரிய வார். பாகிஸ்தான் நாட்டுக்கார நம்ம மீனவனை சுட்டிருந்தா என்ன நடந்திருக்கும்? இதே இட்டலியானனால ப்ராப்ளம் இல்லை, ஆனால் இதே இது பாகிஸ்தான் ராணுவ கப்பலோ பாகிஸ்தானோட விமானம் லைக் விமானமோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருந்தா கண்டிப்பாக இது போர் வர்றதுக்கான ஒரு யுக்தியை கொண்டு வருமா? ஸ்ரீலங்கா இஷ்யூ ஹேப்பனிங் ஆர் நாட்? அப்போ இது வர்றதை தடுக்கிறது யூ ஹாவ் டு கோ ஃபார் அன் அக்ரிமெண்ட். இங்கே போட்டிருக்காங்க யூஎஸ் முன்னாடி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, என்ன அப்படின்னா யூஎஸ்எஸ் அண்ட் யூஎஸ்எஸ்ஆர் 1972 தட் இஸ் கால்ட் அஸ் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் சி, இன்சிடென்ட்ஸ் அட் சி, இன்சிடென்ட்ஸ் அட் சி. இந்த அக்ரிமெண்ட் என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதை தடுக்கிறது ஹெல்ப் பண்ணுச்சு. அப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தாச்சு அப்படின்னா தே வோன்ட் கோ ஃபார் வார், தே வில் கம் ஃபார் அ நெகோசியேஷன் டேபிள் ஆர் தே வில் கோ ஃபார் சம் கம்யூனிகேஷன். தென் அது உண்மையான வாரா இல்லையான்னு கண்டறிஞ்சது அப்புறம் தே வில் கிவ் ரிட்டாலியேஷன், அது வரைக்கும் அவங்க டச் பண்ண மாட்டாங்க. அப்படி போறதுக்கான வாய்ப்பு. அப்புறம் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல், உங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா வெப்பன்ஸுமே அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் தென் எக்ஸிக்யூட்டிவ் கையில் இருக்கு. இந்த சப்மரைன் இப்போ நீங்கள் ஒரு மிசில் லான்ச் பண்ணனாலும் யூ ஹேவிங் கண்ட்ரோல் அண்டர் தி பிரைம் மினிஸ்டர், இல்லைனா பிரசிடென்டோட ஒப்புதல் உங்களுக்கு வேணும். இந்த மிசிலை பொறுத்த வரைக்கும் யூ ஹேவிங் கண்ட்ரோல் அண்டர் தி அண்டர் கிரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான், சரியா? எப்போ ஆனால் தே ஹாவ் டு கெட் பெர்மிஷன், சொல்லுது பெர்மிஷன் வாங்கணும்னு சொல்லுது. ஆனால் தே கேன் யூஸ் வென் எவர் இட் இஸ் நீடட், நோ நீட் டு கெட் ஸ்ட்ராட்டஜிக் லைக் பெர்மிஷன் வாங்கணும்னு கிடையாது. அப்போ இது மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அவங்க இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் த நேவல் கமாண்டர் இன்சைட் அவர் மிஸ்பிஹேவ் பண்ணார் அப்படின்னா ஒரு வாரம் வர வைக்கணும்னு நினைச்சா ஹீ கேன் டூ இட், அவர் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. ஆனால் பண்ணிட்டாருன்னு வைங்க, வி டோன்ட் ஹாவ் த நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி, சப்போஸ் ஹி லான்ச் சம்திங், வாட் வில் ஹேப்பன் டு இந்தியா? அஃபெக்ட் ஆகுமா இல்லையா? நம்பிக்கையானவங்கள தான் வைப்பாங்க, வாட் எவர் இட் இஸ் தீஸ் ஆர் த திங்ஸ் வில் ஹேப்பன் ஆர் நாட். மிஸ்பிஹேவிங் நடக்கும்ல, புரியுதா இல்லையா? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் டிசர்வ். அதான் அலைனிங் த ட்ரையட், லைக் பாகிஸ்தான் இல்லை மற்ற நாடுகளெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இதில் ஒரு சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பகுதியில், தெர் இஸ் அ சஜஷன்ஸ் ஃபார் லைக் சாரி இந்த ஸ்டெபிலிட்டி ஏரியா. இப்போ நிறைய உங்களுக்கு கப்பல்கள் தேவை இருக்குது, சப்மரைன்ஸ் தேவை இருக்குது, எதுக்கு காம்பேட் பண்ணுறது இல்லைன்னா உங்களோட ப்ராப்ளம் லைக் அதை கதையாக படிச்சுக்கோங்க, வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. லிசன் இயர், இப்போ உங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவை இருக்கு, ஆர்மியில நீங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, ஏர்கிராஃப்ட்ல நிறைய பண்ணிருக்கீங்க, அதை ரெடியூஸ் பண்ணிட்டு சப்மரைன் இஸ் த பெஸ்ட் ஒன் கம்பேரிங் டு ஏர்கிராஃப்ட் அண்ட் ஆல், புரிஞ்சுதா? நீங்க நியூக்ளியர் வெப்பனை தாக்குறது லேண்ட் பேசிஸ்ல ட்ரைம் வெஹிக்கிளுக்கு நீங்க நிறைய ஸ்பெண்ட் பண்றீங்க, அதே மாதிரி இதே மாதிரி ஸ்பெண்ட் பண்றதை கம்மி பண்ணிட்டு சப்மரைன்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் அ சேஃப் ஒன் அப்படின்னு சொல்றாங்க, புரிஞ்சுதா?
So that's all about this article, aligning the triad. Then get the model right. It's about insurance scheme. இது அமெரிக்க நாராயணன் அப்படின்றவர் இஸ் அ காங்கிரஸ் பர்சன், அதனால நம்ம ரொம்ப டீட்டெயிலாக போக வேணாம். வி நோ த ஸ்கீம்ஸ். அவரோட டாக்டர்னு நினைக்கிறேன் பக்கத்தில் இருக்குது. ஸோ அது அது இம்பார்ட்டன்ட் இல்லை. லிசன் இயர், போத் ஆர் பொலிட்டீஷியன்ஸ், லிசன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்கிறதுக்காக யூ ஆர் கோயிங் ஃபார் ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம். அப்புறம் ஃபசல் பீமா யோஜனா, ஃபசல் பீமா யோஜனா நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க, ஃபார்ம் ஹவுஸில் அது வெறுப்பில் அவங்க அதுலேருந்து வித்ட்ரா பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பி ரெஜிஸ்டர் பண்ணுறது ரெடி கிடையாது. நம்ம லாஸ்ட் கிளாஸில் லாஸ்ட் வீக்கில் தானே படித்தோம், நிறைய ஃபசல் பீமா யோஜனாவில் ஃபார்ம் ஹவுஸ் சேரல. காரணம் என்னது? ப்ராப்ளம் இஸ் தேர் பிகாஸ் ஆஃப் ஆஹா, இந்த ப்ரீமியம் எல்லாம் ஒழுங்காக கிடை, லைக் ப்ரீமியம் இல்லை, இன்சூரன்ஸ் வந்து ஒழுங்காக கிடைக்கல, காம்பன்சேஷன் ஒழுங்காக ப்ராப்ளம். அதுக்கு பதில் எதுக்கு ப்ரீமியம் கட்டிட்டு? ப்ரீமியம் இஸ் கோயிங் வெரி ஹை நவ். சில இன்சூரன்ஸ் கம்பெனியோட பெனிஃபிட்ஸ்க்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு எடிட்டோரியல் இந்த பக்கத்தில் இருந்து சொன்னா இல்லையா, ஃபசல் பீமா யோஜனா ஃபெயில்டு பிகாஸ் ஆஃப் தட். அதே மாதிரி இவரே என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் இட்ஸ் அ ஹியூஜ் இன்சூரன்ஸ் ஸ்கீம், இட் இஸ் ஆல்சோ அஃபெக்டிங் ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம். கெட்டிங்? ஸோ இந்த ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் ஒரு பெரிய இன்சூரன்ஸ் ஸ்கீம், நீங்கள் கவரேஜ் பண்ணுறீங்க. இந்த ப்ரீமியமை பே பண்ணக்கூடியது யார் அப்படின்னா கவர்மெண்ட்ஸ். கவர்மெண்ட் ஆல்ரெடி தே ஆர் சஃபரிங். இந்த ப்ரீமியமை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இத்தனை கோடி மக்களுக்கு கொடுக்க போகிறாங்க. யார்? கவர்மெண்ட் கொடுக்க போகுது. இப்போ 10 crore பீப்புள் இஸ், எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, இந்த எக்ஸாம்பிள் இங்கே போட்டிருக்காங்க குவான் ஸ்டடி. 10 crore பீப்புள் இஸ் அப்ளைங் ஃபார் இன்சூரன்ஸ். ஒரு லைக் ஒவ்வொருங்களும் 1 lakh, 2 lakh போட்டாங்க, 1 lakh கட்டிடுவாங்களா உடனே? இல்லை இல்லை, திடீர்னு எல்லாருக்கும் அடுத்த வருஷத்துலே தே நீட் தே கிளைம்டு ஃபார் திஸ் இன்சூரன்ஸ். 10 crore பேர், 10 crore மக்கள் அப்ளைட் ஃபார் அ இன்சூரன்ஸ் ஸ்கீம், ஹெல்த் ஸ்கீம். அவங்களுக்கு திடீர்னு எல்லாருக்குமே ஒரே நேரத்தில் செலவு வந்துருச்சு. வாட் தே வில் டூ? இன்சூரன்ஸ் கம்பெனி லாஸில் போகும் இல்லையா? அப்போ அவன் என்ன பண்ணுவான்? ப்ரீமியமும் வசதியாக வாங்குவானா இல்லையா? ரொம்ப அதிகமாக வாங்குவானா இல்லையா? ப்ரீமியம் சேம் லைக் தேட். இப்போது கவர்மெண்ட் இஸ் இன்வெஸ்டிங் ஃபார் திஸ் ப்ரீமியம். அவனுக்கு தெரியும் எத்தனை கோடி மக்களுக்கு இவங்க லைக் கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு ப்ரொவைட் ஸ்கீம்ஸ். அப்போது இத்தனை பேர் இருக்காங்கன்னு ஒரு அப்ராக்சிமேஷன் அவன் எடுக்க முடியும். என்னென்ன ப்ராப்ளமுக்கு ஹெல்த் சர்வீஸ் இவன் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ண போகிறான்னு தெரியும். அப்படின்றப்ப கவர்மெண்ட் கிட்ட அவன் ப்ரீமியம் அதிகமாக வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? இப்போ 50 crore மக்களுக்கு ப்ரீமியம் கொடுக்க போகிறான் அப்படின்னா, அதில் ஹார்ட் பேஷண்ட் ஒரு 10 crore பேர் இருப்பாங்க, அதில் கிட்னி ஃபெயிலியர் ஆனது ஒரு 2 crore இருக்கும். அப்படி ஒவ்வொரு கேட்டகரி அவன் கேல்குலேஷன் பண்ணி அவன் இந்த ப்ரீமியத்தை, சப்போஸ் 10 crore பேர் இதில் இருக்க மாட்டாங்க, 2 crore பேர் இதில் வரமாட்டாங்க, அப்படி இருந்தால் கூட ஹி வில் கால்குலேட் அண்ட் ஹி வில் கெட் ஃபார் அ ஹையர் ப்ரீமியம் ஆர் நாட். அப்போ யார் பாதிக்கப்பட போகிற? கவர்மெண்ட். அதுக்கு பதிலாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கவர்மெண்ட் இதையெல்லாம் பண்ணுறதை விட்டுட்டு வி பீப்புள் ஆர் ஹேவிங் ஜாம் சிஸ்டம். ஜாம்னா என்னது? ஆ, ஜென்டன், ஆதார், மொபைல். இது மூலமாக யூ கேன் டைரக்ட்லி பே டு த கஸ்டமர் ஒய் யூ ஆர் கோயிங் ஃபார் இன்சூரன்ஸ் கம்பெனி. டைரக்டா நீங்க மக்களுக்கு டைரக்டா கொடுங்க. நீங்க அதை விட மக்களுக்கு டைரக்டா கொடுக்கறத விட யூ ஆர் ஸ்பெண்டிங் இயர் லாஸ். ஸோ இப்போ யார் பெனிஃபிட் ஆக போறேன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனி இஸ் கோயிங் டு கெட் பெனிஃபிட். அதனால நீங்களே ஒரு இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரிய வச்சாலும் சரி, இல்லைன்னா டைரக்டா அதை பே பண்ணுங்கன்னு தான் ரெக்கமெண்டேஷன் சொல்லணும். கெட்டிங்? தி நெக்ஸ்ட் நியூஸ் வில் கோ ஃபார். ஸோ தட்ஸ் ஆல். எடிட்டோரியல் ஓவர். கம் டு த ஃப்ரண்ட் பேஜ். இந்தியா பாக் கமிட் கரத்பூர். கர்த்தார்பூர் காரிடார். இது இன்னைக்கு எடிட்டோரியல் நியூஸ்லயும் இருக்கிறதுனால ஐ வில் கம்பைன் திஸ் போத். That's an editorial in the today's news too. Corridor of Hope. Kartarpur corridor la enna problem po? Nama recent ah or article la na sollirundha Kartarpur corridor la iruka kudiya enna enna like the Dera Baba Sahib Gyanak. Dera Baba Sahib Gyanak அப்படின்றது பஞ்சாப்ல இருக்கு. த நெக்ஸ்ட் கரத்பூர்ல இருக்கக்கூடியதுக்கு பேரு கரத்பூர் சாஹிப். கரத்தார் கரத்பூர் சாஹிப்
ஸோ இது பஞ்சாப்ல, இது எங்க இருக்குன்னா பாகிஸ்தான்ல இருக்கு, கரத்பூர் அப்படின்ற பிளேஸ்ல. இந்த இடத்துல குருநானக் லாஸ்ட், அவரோட லாஸ்ட் டைம் பீரியட், அவர் இறக்குறதுக்கு முன்னாடி, த இனிஷியேட்டர் ஆஃப் சீக்கிசம், ஏன்னா குரு ஆஃப் சீக், அவர் வந்து இங்க இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு 1 இயரா, 8 like 1 month, 18 இயர்ஸ், நோ இ ஸ்டேட் ஃபார் லைக் லாஸ்ட் டைம் பீரியட் இ ஸ்டேட் இயர், எவ்வளோ நாள்னு தெரில எனக்கு. ஸோ அதனால என்ன பண்ணாங்க, இது அவங்களுக்கு குரு லைக் சீக்கியர்களுக்கு இது ஒரு புனித ஸ்தலம், சரியா, சேக்ரெட் பிளேஸ். அது மாதிரி இதுவும் புனித ஸ்தலம். அப்போ பாகிஸ்தான் ரீசெண்டாக, பாகிஸ்தானோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ரீசெண்டாக சொல்லியிருந்தார் உங்களுக்கு, ஐ ஹோப் ஸோ, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் தான் நினைக்கிறேன், கரத்பூர் வர்றதுக்கு வி ஆர் ரெடி டு ப்ரொவைட் இந்தியன் குருக்கு, இந்தியன் சீக்கியர்கள் இங்கே வர்றதுக்கு வி ஆர் ரெடி டு ப்ரொவைட் விசா. இப்போ அவங்க ஒரு நாட்டுக்கு போனோம்னா யூ நீட் விசாஸ் ரைட்ஸ். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, விசா இல்லாமல் இங்கே இந்தியர்களை நாங்கள் அலோவ் பண்ண ரெடி. இப்போ நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி, அந்த கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. நான் அன்னைக்கு சொல்லியிருந்தேன், இது வந்து இவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா இது பாசிட்டிவ் நோட்டுக்கு உங்கள் இந்தியாவை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இது பாசிட்டிவ் நோட்டுக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிள் சொல்லுது. யூ கேன் சி இன் திஸ் மேப், எஸ்டர்டே நியூஸில் தெர் இஸ் அ மேப் ஃப்ரண்ட் பேஜில், இந்தியா பாக் கமிட் டு கரத்பூர் காரிடார். இதான் அந்த காரிடார், இந்த குருதாஸ் தேரா பாபா சாஹிப் இருக்கையா, இதான் கரத்பூர்ன்ற பிளேஸ். ஸோ இந்த இடத்துக்கு வி ஆர் கோயிங் டு பில்ட் அ காரிடார், இது வந்து பெர்மனண்டா பண்ண போறோம் விசிட் பண்றதுக்கு, சரியா. தட் வாஸ் இன் நியூஸ். இதை நம்ம அலோவ் பண்ணியிருக்கனால நமக்கும் பாகிஸ்தானுக்கு இது வந்து ஒரு இனிஷியேஷனா இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ல, இல்லைன்னா ஒரு நல்ல லெவலுக்கு போறதுக்கு இட் வில் ஹெல்ப் அப்படின்றத இந்த ஆர்டிக்கல் சொல்லுது. நெக்ஸ்ட் இஸ் கரத்பூர் காரிடர் லோ ஹேங்கிங் ஃப்ரூட் அஸ் த மீனிங் ஃபுல் கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர். நான் தான் சொன்னேன் இப்போ, இது இதனால நமக்கு இந்த பாகிஸ்தானுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ் தான், அது ஒரு மீட்டிங் நம்பிக்கையை உறுதிப்படுத்து, நம்ம நாட்டு ரெண்டு நாளும் நட்பு நாடா வளர்றதுக்கு கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ் அப்படின்னு மீட்டிங், தே கேன் கண்டக்ட் திஸ் மீட்டிங், இட்ஸ் அ லோ ஹேங்கிங் ஃப்ரூட், இட் வில் ஹெல்ப் ஃபார் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குள்ள இருக்கக்கூடிய வெறுப்பை எல்லாம் மாத்திட்டு ஒரு நட்புறவுல வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த அடுத்து தேர் இஸ் அ டிமாண்ட் ஃப்ரம் த காஷ்மீரி பண்டிட்ஸ், காஷ்மீரி பண்டிட்ஸுக்கு புனித ஸ்தலம் ஒன்று பாகிஸ்தான்ல இருக்குன்றாங்க, சாரதா பீத் அப்படின்ற பிளேஸ், இன்னைக்குள்ள எடிட்டோரியல் இருக்கு, சாரதா பீத் அப்படின்ற பிளேஸ். இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் தோஸ் பீப்புள் டு ஹாவ் நீலம் வேலியில இன் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருக்கு, அங்கே அலோவ் பண்றதுக்கு அவங்க ஹெல்ப் கேட்குறாங்க. அதே மாதிரி சூஃபீஸ் ஃப்ரம் த பாகிஸ்தான், அவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மொயினுதீன் சிஸ்தியோட அவங்களோட சூஃபி செயின்ட் மொயினுதீன் சிஸ்தி அஜ்மீர்ல இருக்கிற அவரோட புனித ஸ்தலத்தை விசிட் பண்ற, அவரோட மோசிலின் அவரோட லைக் இங்கதான் அடக்கம் பண்ணியிருக்காங்க, அந்த இடத்த விசிட் பண்றதுக்கு எங்களை அலோவ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா இட் வில் ஹெல்ப் இன்னும் உங்களுக்கு இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு உறவுகள் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. தென் த லாஸ்ட்ல ஒரு ஆர்டிகல் லைக் வார்த்தை போட்டிருக்காங்க, கிவன் த பைலாட்ரல் ஃப்ரீஸ் a Kharagpur project will compel India and Pakistan to engage in the positive and powerful manner a time when few other avenues for engagement exist. Yeah, so idu vandu help panna positive engagement pandrathu, that's all about Kharagpur corridor. Then we'll go the editorial next, then come to the yesterday's paper again. First news, rupee strengthen 71 with softer oil fund flows. லைக் ருபி வந்து திருப்பியும் பழைய நிலைமைக்கு போயிட்டு இருக்கு, ஸ்ட்ரென்தனிங் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் ருபி ஆயிலோட ரேட் கம்மியாயிட்டு வருது, ஏன்னா சாங்ஷன் ப்ராப்ளம் எல்லாம் இப்போ போயிடுச்சு இறங்கிட்டு வர்றதுனால. அப்புறம் ப்ளஸ் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்குள்ளே வர்றதுனால உங்களுக்கு டாலரோட இருப்பு அதிகமாகுது, ஃபாரின் ரிசர்வ் அதிகமாகுது. ஸோ இட் இஸ் ஹெல்பிங் டு இம்ப்ரூவ் தி ருபியோட வேல்யூ அதிகமாகிறதுக்காக ஹெல்பிங் பண்ணுது, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறோம். த நெக்ஸ்ட் நியூஸ் from the page number, from the same yesterday's paper, 7th news, 7th page, shocked Supreme Court terms state of Forensic Labs as utter chaos. Forensic Labs la ek naray vacancy, Forensic Labs na enna actually ipo crimes nadakkudhu, naray crimes nadakkuna indha kairegai nibunargal appdinbaanga illaya, அந்த லைக் ஹேரை கலெக்ட் பண்ணுவாங்க, திருட்டு போன இடங்களில் கொலை நடந்த இடங்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை ஆய்வு நடத்துவாங்க இல்லையா, அந்த பர்சன் போர்சனிக் பர்சன், அந்த பீப்புள்ஸோட நிறைய ஸ்டேட், நம்ம ஸ்டேட் மட்டும் இல்லை ஆல் ஓவர் இந்தியா தெர் இஸ் அ ஹியூஜ் வேகன்சி.
சுப்ரீம் கோர்ட் கோர்ட் என்ன கேட்டிருக்கு அப்படின்னா, கோர்ட் வாஸ் ஷாக்ட் பை திஸ். ஏற்கனவே கோர்ட்லயே நிறைய பெண்டிங் இருக்கு, கோர்ட்ல நிறைய அப்பாயின்மெண்ட் பெண்டிங்ஸ் இருக்குன்றாங்க. இப்ப இதுலயும் பெண்டிங்ஸ் ஆச்சு அப்படின்னா ஹவு த இன்வெஸ்டிகேஷன் வில் கோ? இன்னைக்கு ஒரு மர்டர் நடக்குதுன்னா ஹூ வில் இன்வெஸ்டிகேட்? இந்த போர்சனிங் லேப்ல உள்ளவங்க ஆப்சென்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னா ஹவு தே கேன் கோ ஃபார் இன்வெஸ்டிகேஷன்? நிறைய கேசஸ் வந்து பெண்டிங் ஆகுறது, அது மாதிரி இந்த லேப்ல இருந்து வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் வந்து டிலே ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, கல்பிரிட்ஸ் வந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுதான் இந்த ஆர்டிகிள் சொல்லுது. சரியா? கோ அண்ட் ஸ்டடி அபவுட் த போர்சனிக் லேப், போர்சனிக் லைக் டிபார்ட்மெண்ட்டை பத்தி படிச்சுக்கோங்க ஃப்ரம் திஸ் நியூஸ். நோ நீட் டு கோ. போர்சனிக் லேபோட வேலை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், போர்சனிக் டிபார்ட்மெண்ட் எப்படி ஒர்க் பண்ண அந்த ஹையரார்க்கியை மட்டும் படிச்சுக்கோங்க. எனாஃப். தென் கம் டு தி பேஜ் நம்பர் 10 from the 23rd newspaper. Not consulted on charges, sorry, changes in the RTA Act. RTA Act ல என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்றாங்க ஆக்சுவலா? Listen here. RTA Act-ல ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல இப்போ ரீசெண்டாக 2018-ல தே ஆர் மூவிங் ஆன் அமெண்ட்மெண்ட். என்ன அப்படின்னா, லைக் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் இல்லைனா இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு தேர்ஸ் அ நீட் ஃபார் லைக் இந்த டென்யூர் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது யார் அப்படின்னா, நார்மலாக இட் வாஸ் ஃபிக்ஸ்ட் ஆஸ் அ 5 இயர்ஸ், 65 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், இதில் எது வருதோ அது முதல்ல. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறது, இது சேலரி ஃபிக்ஸ் பண்ணுற சேலரி எவ்வளோ முன்னாடி, இப்போ சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் எலெக்ஷன் கமிஷனரோட சேலரி இல்லைனா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் எக்ஸட்ரா எக்ஸட்ரா சேம் தான், ரெண்டுமே சேம் தான், அப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் என்ன சொல்றது, இட் வாஸ் நாட் கரெக்ட் பிகாஸ் சிஐசி இஸ் அ ஸ்டாட்யூட்டரி பாடியா? ஸ்டாட்யூட்டரி பாடி. ஸ்டாட்யூட்டரி பாடினா made by law, it's not a constitutional law, but election commission is a constitutional body, then you have to go by not by this term. Purinjada? Appo adha fix pandradhukku yaarukku adhigaram kudukranga? Central government. So prime minister thalaimeyilulla government dhaan idha fix panna poranga. Yara tenure fix pandradhu, indha salary like salary fix panna kudiyadhu. Idunala kaaranam kidaya, kaaranam enna na like இன்ஃபர்மேஷன் கமிஷனரை இல்லைனா இன்ஃபர்மேஷனை அதிகமான இன்ஃபர்மேஷன் வெளியில் போகாமல் தடுக்கிறதுக்கான ஒரு வேலை தான் இந்த வேலை. எக்ஸிக்யூட்டிவ் பண்ணக்கூடிய இன்டைரக்ட் கவர்னன்ஸில் தலையிடக்கூடிய ஆர்டிஐ இஸ் அ பார்ட் ஆஃப் கவர்னன்ஸ், இ கவர்னன்ஸ். இ கவர்னன்ஸ் இல்லை குட் கவர்னன்ஸ்னு சொல்லலாம். அப்போ இந்த கவர்னன்ஸில் பிளாக் பண்ணுறது கவர்மெண்ட். இப்போ சிஐசியை இவங்க அப்பாயின்ட் பண்ணுறாங்க, இவங்க தான் அப்பாயின் பண்ணுறாங்க ஆக்சுவலி, கவர்மெண்ட் தான் அப்பாயின்ட் பண்ணுது. இந்த டென்யூரை இவங்க ஃபிக்ஸ் பண்ற இவர் கையில கொடுத்தது அப்படின்னா, 3 வருஷம் இருந்தோன்னா எங்களுக்கு பயந்து வேலை செய்யறேன்னா, டோன்ட் ரிவீல் தி இன்ஃபர்மேஷன், இஃப் யூ ஆர் லீவிங் வி வில் ட்ரான்ஸ்ஃபர் யூ. த்ரெட்னிங் பண்ண முடியுமா இப்ப இங்க? த்ரெட்னிங் பண்ண முடியுமா? நோ வே. 5 இயர்ஸ் யூ ஹேவ் டு ஒர்க், யூ கான்ட் ரிமூவ் ஹிம். ஆனா இங்க த்ரெட்னிங் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சேலரி அதே மாதிரி, இவங்க சேலரி ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா எப்ப வேணா குறைக்கலாம், எப்ப வேணா கூட்டலாம். தே வில் த்ரெட்டன் தோஸ் பீப்புள். புரியுதா இல்லையா? இதை சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் கிட்ட கன்சல்டே பண்ணலையா அமெண்ட்மெண்ட் பண்றது? தட்ஸ் லைக் டிமாண்ட். ஸோ சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் கிட்ட வில்ஃபுல் டிஃபால்ட்டர்ஸ் ரிலீஸ் பண்றதுக்கு, சாரி கவர்மெண்ட் கிட்ட இல்லை ஆர்பிஐ கிட்ட, தேர் இஸ் அ கண்டென்ஷன் இஸ் கோயிங் ஆன் பிட்வீன் த ஆர்பிஐ, ஆர்பிஐல கவர்மெண்ட்டுக்கும் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனருக்கும். தென் மூவ் டு ரெகுலேட் தி அலைடு, இது சிம்பிள் நியூஸ் தான். மூவ் டு ரெகுலேட் தி அலைடு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ். இப்போ உங்களுக்கு ஹெல்த் கேர்ல ரெண்டு குரூப் இருக்காங்க, ஒன்று வந்து டாக்டர் கேட்டகரி, இன்னொன்னு நார்மல் கேட்டகரி நர்சஸ். நர்சஸ் எடுக்க வேணாம், கம்பவுண்டர்னு சொல்லுவீங்க இல்லையா, அப்புறம் லைக் பிசியோதெரபிஸ்ட், அதில் ட்ரைனிங், கிளினிக்கல், நியூட்ரிஷனல், நியூட்ரிஷன் சென்டர் வச்சிருப்பாங்க இல்லையா, உடல் எடை ஏற்றுறது குறைக்கிறதுக்கு லைக் கைடன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, பிசிஷியன்ஸ் லைக் நியூட்ரிஷன் சென்டர்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்க அங்கே எல்லாம் போனாங்கன்னா டிப்ளமோ முடிச்சவங்க தான் அங்கே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, லைக் தே ஆர் த ஹெட் லைக் டாக்டர். ஸோ இப்படி ரெண்டு குரூப், இப்போ ஆயுர்வேதா நீங்கள் சித்தா நிறைய நிறைய இருக்கு, யுனானி மருத்துவங்கள் எல்லாமே இருக்கு. ஸோ தே ஆர் கால்ட் அஸ் அலைடு ஹெல்த் செக்டர்ஸ். அப்போ இந்த டாக்டர் இல்லைன்னா ப்ரொஃபஷனல் டென்டிஸ்ட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எம்பிபிஎஸ் முடிச்சவங்க இல்லைன்னா எம்டி டென்டிஸ்ட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண வி ஹேவிங் ரெகுலேஷன். ஆனால் இவங்களை கண்ட்ரோல் பண்ண வி டோன்ட் ஹேவ் எனி ரெகுலேஷன். ரெகுலேட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, தப்புகள் நடக்கிறது கம்மியாகும்,
பிளஸ் ப்ரமோஷன் ஆகும் நிறைய. ஹோமியோபதி ஆர் டாக்டர்ஸ், பிசியோதெரபிஸ்ட், இல்லைனா பிஏஎம்எஸ் சித்தா கேட்டகரியில் வரவங்க எல்லாம் நார்மல் ப்ராக்டிஷனர்ஸ் இல்லைனா ஹெல்த் அலைடு செக்டர்ஸில் வருவாங்க. ஸோ அவங்கள டெவலப் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு சேலரி இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு பில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க கவுன்சில். அண்ட் தென் பில், இந்த கவுன்சில் உருவாக்கக்கூடிய ஒரு பில்லை தான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. இந்த கவுன்சில் எப்படி உருவாக்க போகிறாங்க அப்படின்னு இந்த பில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வி வில் கம் டு நோ. We will study later. Then, next news from the page number, international news. European Union and UK reached a draft deal on the post-Brexit relationship. Now, European Union and UK, they are going to sign an agreement. An agreement appadina, they want to come out now. They are ready to allow. European Union is ready to allow. And the agreement signed, we will come to know what are the things are there in the agreement. We will study later. So yeah, then that's all about yesterday's newspaper. Now we will go for today's current affairs. The same 24th November 2018, we will go from the editorial page, page number 10. டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு நியூஸ் இஸ் தேர் லுக்கிங் பியாண்ட் த ஆப்டிக்ஸ். இந்த நியூஸ் வேணாம், இந்த நியூஸ் ஆர்டினன்ஸை பற்றி சொல்லுது. ஆர்டினன்ஸ்னா அவங்க குவாலிட்டி ஆர்டினன்ஸ் இல்லை, அதான் ஆர்டினன்ஸ் தான். ராமர் கோயிலை கட்டுறதுக்கு சிவசேனா ஏற்கனவே கோரியிருந்தாங்க, ஏன் ஆர்டினன்ஸ் நீங்கள் உருவாக்கக்கூடாது, அப்படி உருவாக்குனா இட் வில் கிரியேட் லாட் ஆஃப் ப்ராப்ளம். அதனால தான் இதை அது ஆர்எஸ்எஸ் ரிலேட்டடாக பேசியிருக்காங்க. நோனிட்டு கோ இந்த நியூஸ் அபவுட் போலாந்தோட லைக் பாலிடிக்ஸை பற்றி சொல்லுது இந்த நியூஸ். நோ நீட் டு ஸ்டடி இந்த லுக்கிங் பியாண்ட் தி ஆப்டிக்ஸ் அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட் நியூஸ். ராம்நாத் கோவிந்த் உங்களோட பிரசிடென்ட் லைக் ஹீ விசிட்டட் இன் வியட்நாம், ஹீ இஸ் இன் வியட்நாம் எ க்ளோஸ் அலை ஆஃப் இந்தியா ஓவர் 70 இயர்ஸ். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்தியா லைக் வியட்நாத்தை விசிட் பண்ணக்கூடிய ஒரு பிரசிடென்ட் எல்லாம் ராம்நாத் கோவிந்த் பிரசிடெண்டாக வந்ததுக்கப்புறம் முதல் முதல்ல சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு போகக்கூடிய முதல் ட்ரிப்புன்னு சொல்லலாம். So it is a welcome one. Yeah, Vietnam important. Vietnam is important because now it is a, Vietnam is a blooming country. So yeah, it is a developing country. 70 years ago, 1986, it is a low developed country, it is a poor country. They made a lot of policies that is called as Doi Moi policy. That is why we have, because it was related to Vietnam. That is why they got developed and they are now in the correct route. இப்ப 2018ல தே சைன்ட், மார்ச்ல தே சைன்ட் அன் அக்ரிமெண்ட், லாஸ்ட்ல இருக்கு இல்லையா CPTPP, காம்ப்ரிஹென்சிவ் ப்ரோக்ரெசிவ் அக்ரிமெண்ட் ஃபார் டிரான்ஸ் பசிபிக் பார்ட்னர்ஷிப். இட் இஸ் நாட் TPP, காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் ப்ரோக்ரெசிவ் அக்ரிமெண்ட் ஃபார் டிரான்ஸ் பசிபிக் பார்ட்னர்ஷிப். இதுல மொத்தம் மோர் தென் லைக் கண்ட்ரிஸ் நான் எழுதுறேன், 10 கண்ட்ரிஸ் இருக்கு. ட்ரேட் டெவலப் பண்றது இந்த சவுத் ஏசியன் ஏரியாவில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் கூட ட்ரேட டெவலப் பண்றது. சவுத் ஏசியா மட்டும் இல்ல, ஆல் ஓவர் தி வேர்ல்ட் ஆஸ்திரியா இஸ் தேர் இன் திஸ் அக்ரிமெண்ட். தென் கனடா, தென் புரூனே, தென் சிலி, தென் மலேசியா, மலை, தென் நியூசிலாந்து, பெரு, தென் சிங்கப்பூர், இதை கவுண்ட் பண்ணிக்கோங்க, தென் வியட்நாம், தென் மெக்சிகோ, தென் ஜப்பான். ஸோ தீஸ் மெனி கண்ட்ரிஸ் ஆர், ஹவு மெனி கண்ட்ரிஸ் ஆர் தேர், 11 கண்ட்ரிஸ் ஆர் தேர். ஸோ தே சைன்ட் அன் அக்ரிமெண்ட் தட் இஸ் கால்ட் காம்ப்ரிஹென்சிவ் பார்ட்னர்ஷிப், ட்ரேட் பார்ட்னர்ஷிப். எதுக்கு அப்படின்னா காம்ப்ரிஹென்சிவாக எல்லா வகையிலும் ட்ரேட் இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ அதன் மூலமாக ட்ரேட் வந்து ரொம்ப வியட்நாம் வந்து ரொம்ப ஹை லெவலுக்கு போயிருக்கு. அதோட ஜிடிபி க்ரோத் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்லி 240 பில்லியன் ஃபார் த இயர் ஆஃப் 2018. இதோட ஜிடிபி க்ரோத் 6.8% இன் 2017-18. முன்னாடி இருந்ததோட ரொம்ப அதிகமாக போயிருக்கு அப்படின்றாங்க. அப்புறம் கோவிந்தோட விசிட் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ரெண்டு ஏரியா, மேக்சிமம் இந்த நாடு ரொம்ப உயரத்துக்கு போகிறது அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜியில், அக்ரிகல்ச்சர். தெர் இஸ் அன் அக்ரேரியன் சொசைட்டி. இந்த அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜியை தான் இப்போ நம்ம கோஆப்ரேட் பண்ணி இந்தியாவில் அந்த டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ண வி ஆர் கோயிங் டு சைன் அன் அக்ரிமெண்ட். அந்த ரெண்டு விஷயத்தை தான் அவர் கான்சன்ட்ரேட் பண்ண போறாரு. பிளஸ் இன்னோவேஷன் இன் த பேஸ்ட் ஆன் டெக்னாலஜி, அங்கே பண்ணக்கூடிய
இனோவேஷன்ஸ் யூ ஆர் கோயிங் டு டூ, அதை அதை லைக் அடாப்ட் பண்ணிக்க போறீங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் கோயிங் டு சைன் இன் திஸ் அக்ரிமெண்ட். அப்புறம் நம்ம ரெண்டு நாட்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னா ஹெல்த் ப்ராப்ளம். அவங்களுக்கும் அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் வெரி ஹை, வி ஆர் ஆல்சோ ஹேவிங் அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் வெரி ஹை. இப்போ சர்வீசஸ்ல வி ஆர் இன் த டாப், சொல்ல போனா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இல்லைன்னா அமெரிக்கா கம்பேர் பண்ணும்போது வி ஆர் ஏகதேசம் ஈக்குவல் தான் சர்வீசஸ்ல. ஆனா நம்ம லைக் சர்வீசஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு நிறைய பேரிகேட்ஸ் இருக்கு. இப்போ வியட்நாம் இஸ் ஆல்சோ குரோயிங் கண்ட்ரி, வி ஆர் கோயிங் டு சைன் ஏசியான் சர்வீசஸ் அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணியாச்சு அப்படின்னா இந்த ஏசியான்ல இருக்கக்கூடிய அத்தனை கடை, வியட்நாம் இஸ் அ பார்ட் ஆஃப் ஏசியான் தானே, வியட்நாம் இஸ் அ பார்ட் ஆஃப் ஏசியான். அப்போ வியட்நாம் அதுல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாம் இந்த சர்வீசஸ் நம்ம கிட்ட இருந்து வாங்கி தான் ஆகணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இட் வில் இம்ப்ரூவ் தி க்ரோத். அது வியட்நாம் ஹெல்ப் பண்ணும், நமக்கு ஹெல்ப் பண்ணும்னு சொல்லி இந்த ஆர்டிகல் சொல்லுது. வி ஆர் கோயிங் டு சைன் திஸ் நியூ அக்ரிமெண்ட். தென் ஜாயின்ட் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் பிட்வீன் த டூ கண்ட்ரிஸ் ஃபார் ஹெல்த் டெவலப் பண்றதுக்கு. அப்புறம் செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் எடுத்துக்கிட்டா ஏசியன் கண்ட்ரிஸ் கூட லைக் யூஎஸ் நம்ம குவாட் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு இல்லையா செக்யூரிட்டி டெவலப்மெண்ட், யூஎஸ் ஆஸ்திரேலியா தென் ஜப்பான் அண்ட் இந்தியா, இதுல லைக் வியட்நாம் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்பல, இவங்க கூட கோஆபரேட் பண்ண தே ஆர் ரெடி வியட்நாம் கண்ட்ரி. பட் தே டோல்ட் டோன்ட் டூ மிலிட்ரி எக்ஸசைஸ் சரியா, இவங்களும் இந்தோனேஷியாவும் தான் நம்ம எதிர்த்தது இந்த குவாட் மிலிட்ரி எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் பண்றது. ஏன் வந்து இவன் வந்து நம்ம கூட அலைன் ஆகிற ரீசன் என்ன அப்படின்னா சைனா, ஹி இஸ் ஆல்சோ ஹேவிங் ப்ராப்ளம் வித் சைனா பிகாஸ் சைனா இந்த பார்டர் எடுத்துக்கோங்க, வியட்நாம் எங்க இருக்கு, ஹியர் இட் இஸ் வியட்நாம் இருக்கு, திஸ் கண்ட்ரி இஸ் வியட்நாம், இது எங்க பார்டர் பண்ணா சவுத் சைனா சி. அவங்களுக்கு ட்ரேட் ப்ராப்ளம் சைனா அப்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க, லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஆர் தேர் வித் சைனா. இந்த கண்ட்ரி நீளமா இருக்குல்ல, எல்லோ கலர் நீளமா இருக்குல்ல, திஸ் இஸ் வியட்நாம். ஸோ இது கூட ப்ராப்ளம் இருக்குன்னா யூ வாண்ட் டு அலைன் அண்ட் தென் யூ வாண்ட் டு பில்ட் தி ட்ரேட் லைக் ட்ரேட்ல டிஃபென்ஸ் ரிலேஷன்ஷிப், அதில் செக்யூரிட்டியை மேம்படுத்து யூ வாண்ட் டு டூ. அதனால இட் இஸ் அ ரூல் பேஸ்ட் ஆர்டர்ல போறதுக்கு வி ஆர் ஆல்சோ ட்ரைங், அதை ராம்நாத் கோவிந்த் அங்கே சொல்லியிருக்காரு, வில் கோ பை ரூல் பேஸ்ட் ஆர்டர் ஃபார் செக்யூரிட்டி. த நெக்ஸ்ட் எடுத்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் சப் ரீஜினலிசம், அந்த மேக்சிமம் வியட்நாம் கண்ட்ரி வாண்ட் டு மேக் சப் ரீஜினலிசம் அப்படின்னா மெக்காங் கங்கா கோஆபரேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெர் இஸ் அ ரிவர் ஃப்ரம் ரிவர் மெக்காங், மெக்காங் ரிவர், அப்புறம் கங்கா ரிவர், கங்கா ரிவர் ஃப்ரம் இந்தியா, மெக்காங் ரிவர் இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் சைனா, சைனாவோட பார்ட்ல இருந்து வருது ஃப்ரம் ஹியர் டு இப்படி வருதுன்னு நினைக்கிறேன். It was not mentioned here, so I will draw here. இது வழியா இங்க வருது, மியான்மர் வழியா இந்த பக்கம் வரும். So there is a CMLV countries சரியா, so அது அது cooperation help பண்ண, we are not going to do any trade, அதுல அந்த கப் அந்த தண்ணி போற இடத்துல we are not doing any sailing and all, அதுலன transport எல்லாம் பண்ண போகல. அந்த river வந்து நம்ம பேருக்கு வச்சிருக்கோம், மெக்காங்ன்றது இந்த இவ்வளவு கண்ட்ரிஸையும் கனெக்ட் பண்ணக்கூடியது, கங்கா வந்து நம்மள மட்டும் இல்ல பங்களாதேஷும் கனெக்ட் பண்ணக்கூடியது. ஸோ இந்த இவ்வளவு கண்ட்ரிஸ் கூட வி ஆர் ஹேவிங் ட்ரேட் ரிலேஷன்ஷிப், தட் இஸ் கால்ட் அஸ் மெக்காங் கங்கா கோஆபரேஷன். அதன் மூலமா எஜுகேஷன் லைக் ட்ரேட் டெவலப் பண்ண இந்த கண்ட்ரிஸ் கூட பெல்ட்டை உருவாக்குறதுக்கு வி ஆர் ஆல்சோ ஹேவிங் அன் அக்ரிமெண்ட். நம்மளும் இந்த மெக்காங் கங்கா ப்ராஜெக்ட்ல வி ஆர் ஆல்சோ ஏ பார்ட். அப்புறம் சிஎம்எல்வி இல்லைனா சிஎல்வி, கம்போடியா லாவோஸ் வியட்நாம் இல்லைனா மியான்மர் சிஎல்எம்வியில இட்ஸ் அ பார்ட். அப்போ நம்ம இந்தியா இஸ் ஹேவிங் ரிலேஷன்ஷிப் வித் திஸ் சிஎல்எம்வி. எப்படி ரிலேஷன்ஷிப் அப்படின்னா இந்தியா தாய்லாந்து ட்ரைலேட்டரல் ஹைவே ஒன்று போட்டுட்ருக்கோம், இந்தியா தாய்லாந்து மியான்மர் வழியாக போகுது, இந்தியாவிலேருந்து மியான்மர் அப்புறம் தாய்லாந்து போய் அப்படி போகுது. இதோட எக்ஸ்டென்ஷன் எங்கே போகுது அப்படின்னா சிஎம்எல்வி கண்ட்ரிஸ், ஐ வில் ட்ரா ஹியர் லிசன் ஹியர், இந்தியால இருந்து இப்படி போறீங்க மியான்மர்ல இருந்து, யூ வில் ஸ்டார்ட் ஹியர் அண்ட் தென் தாய்லாந்துல என்ட்ரு ஆறீங்க, அதுக்கு பிறகு இந்த எல்வி கண்ட்ரிஸ் யூ ஆர் டிராவலிங், அப்புறம் அங்கிருந்து இப்படி போறீங்க, தேர் இஸ் ஆல்சோ ப்ராஜெக்ட். ஸோ யூ கேன் கனெக்ட் அப் டு ஹியர் லேண்ட் வைஸ்ல வண்டிகள் போறதுக்கு. ஸோ வி ஆர் பில்டிங் அ ட்ரேட் ரூட் நவ், இல்லை ப்ராஜெக்ட்னு முடியல, இட் இஸ் கோயிங் ஆன்.
புரியுது, தட் இஸ் கால்ட் அஸ் ட்ரைலேட்டரல் ஹைவே. இப்படி நம்ம பல விதத்தில் வியட்நாம நம்ம க்ளோஸராக கொண்டு வரது ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்புறம் வியட்நாமுக்கு இப்போ ராஜ்நாத் ராம்நாத் கோவிந்த் போனப்போ, அவர் பிரசிடென்ட் போனப்போ 500 மில்லியனுக்கான லைன் ஆஃப் கிரெடிட் கொடுத்துருக்கோம். லைன் ஆஃப் கிரெடிட்னா பொருட்கள் வாங்குறதுக்கு வி ப்ரொவைட் அ லைன் ஆஃப் கிரெடிட். ஸோ தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ லுக்கிஸ்ட் லுக் ஆக்டிஸ்ட் பாலிசியில் திஸ் இஸ் அ இம்பார்ட்டன்ட் ஒன். Then this news not at all important, don't waste the time. Come to the front page. India protests against the denial of consular access to the pilgrims. இப்போ நேத்துக்கு corridor allow பண்ணாங்க, pilgrims போக ஆரம்பிச்சிட்டாங்க லைக் கரத்பூர் காரிடார் ஏரியாவுக்கு. அப்போ அங்கே பாகிஸ்தானில் இருந்து நம்ம இந்தியன் அஃபிஷியல்ஸ் அவங்கள மீட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணலை. இந்தியன் சீக்கியர்களாக பார்க்குறதுக்கு தே டோன்ட் அலோவ். தட் இஸ் நம்ம அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். வாட் எவர் இட் இஸ், இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். தட் வாஸ் நியூஸ். த நெக்ஸ்ட் நியூஸ் பேஜ் நம்பர் இந்தியா டு ஸ்டடி மேரிஜோனா. மேரிஜோனான்றதுல கஞ்சா, கஞ்சா செடிகள் இருக்கு இல்லையா, போதைகளுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடியது. இந்தியாவில் நார்மல் இண்டிவிஜுவல் பிளான் பண்ணுறது அலோவ் கிடையாது. மெடிசினல் பர்பஸ் யூ கேன் பிளான், அது யார் பண்ண முடியும்னா அப்ரூவல் வாங்கி தான் பண்ண முடியும். இது வந்து நிறைய மெடிக்கல் பர்பஸுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றாங்க. ஸோ கேன்சர் பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு முக்கியமான சில லைக் ப்ராப்ளமாக தீர்க்கறதுக்கு இட் வில் ஹெல்ப் அப்படின்றாங்க. யூ கேன் சி ஹியர் சிபிடி கேனோபிடோல் இஸ் அ கெமிக்கல் காம்பனன்ட் இந்த மேரிஜனா இல்லைனா கஞ்சா. The CBD does not cause intoxication or aporopia or that high. There comes tetrahydrocannabinol THC. The plant is entirely used adoda merits potrunga. Here you can see breast cancer, sickle cell anemia, anemia problem cure pandradhukum, cancer cure pandradhukum, breast cancer cure pandradhukum it will help appadina. That's why it was in news. Purinjadha? So it is not a harmful one. Apra lunar lander faces crucial test. This one actually enna appadina 2019 January you are going to launch Chandrayaan la, you are going to Chandrayaan 2 launch panna poringa illaya moon la land pandradhukku rover. Adha ipa test panna poranga, adha sensors irukku andha malaigal ellam varumbodhu sense panni ipo அது மாறி போகணும் இல்லையா, டைரக்ஷன் மாறி போகணும். அதுக்கு இப்போ ட்ரைனிங் ட்ரைனிங் இல்லை, அதை செக் பண்ணுறதுக்காக சலக்கேர் அப்படின்ற பிளேஸ் இன் கர்நாடகாவில் தே செலக்டட் அ பிளேஸ் அண்ட் தென் தே ஆர் கோயிங் டு டூ திஸ் செக். இன்னும் 2 மாதம் தான் டைம் இருக்குது நமக்கு சரியா டு டூ திஸ் எக்ஸ்பெடிஷன். ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் அ நியூஸ். அந்த சந்திரயான் 2 மட்டும் படித்தா போதும் நீங்கள், மற்றபடி இதெல்லாம் காப்பி பண்ணணும்னு இல்லை. அந்த நெக்ஸ்ட் நியூஸ் ஸ்டாட்யூட் இன் த பிரெய்லி to mark the constitution day. Now, tomorrow, day after tomorrow, November 26th, your constitution day. The Republic Day is 26th November 1949, because constitution was approved in the Constituent Assembly in the year 26th November 1949. அதனால் அந்த டேவை கான்ஸ்டியூஷன் டேயாக நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வந்தது ஆக்சுவலி 26 January 1950. Now we waited for a long. அதுக்கு எல்லாம் ரீசன் நான் உங்களுக்கு கிளாஸில் சொல்லியிருக்கேன். இந்த பிரெய்லி, பிரெய்லினா அப்படின்னது பிரெய்லினா பார்வையற்றவர்கள் படிக்கிறதுக்கான. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் ப்ரொவைடிங் த புக் 5 parts ஆஃப் திஸ் கான்ஸ்டியூஷன், ஒன்லி 5 parts. பிரெய்லினா தெரியும்ல. தென் நெக்ஸ்ட் நியூஸ் ஃப்ரம் த பேஜ் நம்பர் RTA request to see RTA amendment bill denied. So nothing நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷன் சொல்லி என்கிட்ட டிஸ்கஸே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த அமெண்ட்மெண்ட் பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணதில் என்ன இருக்குது அப்படின்னு RTA அப்ளை பண்ணியிருக்காங்க, ஆனால் கொடுக்கலையா. அதான் இங்கே நியூஸ், நாட் இம்பார்ட்டன்ட், வில் வெயிட் அண்ட் சி. What other things will come. Then, அதுக்கு பக்கத்தில் there is a news. India-China set for first post-Yugan border talks. Modi-Oda informal summit happened in Wuhan, in China. அப்போ அந்த மீட்டிங்கில் லைக் நம்ம நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்.
பீஸ் டாக், டோக்லாம் இஷ்யூவில் பீஸ் டாக் இல்லைன்னா நமக்கும் லேண்டுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் லேண்ட் பார்டர் ப்ராப்ளம் இருக்குது, அதை ரெக்டிஃபை பண்ணுறது வி ஆர் கோயிங் ஃபார் கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ், கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ் மீட்டிங். அந்த மீட்டிங் வந்து இப்போ இந்திய தரப்புலேருந்து அஜித் தோவல் கலந்துக்க போகிறார், அப்புறம் எஸ்ஆர் ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் இந்தியாவிலேருந்து ரெண்டு பேர், அங்கேருந்து ரெண்டு பேர், அப்புறம் ஹெட் லெவல் மீட்டிங்ஸ் வில் ஹேப்பன், தட் இஸ் கால்ட் அ சிபிஎம் மீட்டிங், கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ். ஏன்னா நண்பர்கள் இல்லைனா ப்ராப்ளம் பற்றிக்கிறது நெகோசியேஷன் பண்ணுறது. Then next, next news, page number 15, oil at year low, OPEC mulls output, which means oil வந்து ரொம்ப நம்ம இந்த வருஷத்துல அதிகமானதோட ரொம்ப கீழே போகுதுன்றாங்க. That's the reason OPEC, you people know, right? Oil, petroleum exporting countries, அவங்க என்ன முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னா, to stop the output. Output கம்மியாகும் போது demand அதிகமாகும், then rate will go high. That's the reason. ஆனா அதிகமாகாதுன்றாங்க. வை வை ஏன் அதிகமாகாதுன்றாங்க? ஆயில் வந்து இப்போ ஸ்டாப் பண்ண போறாங்களா ப்ரொடக்ஷனை? தே வில் கவுட் ஸ்டாப் த அவுட்புட். ஆனா ருபி வந்து ருபி இல்ல, அது ரேட் ஏறாதுன்றாங்க. வை யூஎஸோட ஷேல் கேஸ், ஷேல் கேஸ் வந்து அதிகமா மார்க்கெட்ல இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தட்ஸ் ரீசன் இதோட டிமாண்ட் கம்மியாயிருச்சு. புரிஞ்சுதா? ஷேல் கேஸ். So you have to know. The next news, next page, 16, page number 16, there is only one news. The finance ministers say, may stick to capital infusion plan for PSU banks. இப்ப லைக் உங்களுக்கு இப்ப ஆர்பிஐ மீட்டிங்ல நடந்ததுல ரெண்டு பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, சிசிபி கன்சர்வேஷன் கேபிட்டல் பஃபர் குறைச்சிருந்தாங்க. அதை வந்து நீங்க 0.625 மார்ச் 20 யூ ஹாவ் டு ஹாவ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, விலக்கு கொடுத்துருந்தாங்க. 2020 நீங்க அதை பூர்த்தி பண்ணா போதும் அப்படின்றாங்க. அப்போ பேங்க்ஸ் வந்து இல்லைன்னா ஆர்பிஐ வந்து கேபிட்டல் பேங்க்ஸ் வந்து கேபிட்டல் சேவ் பண்ணி வைக்க வேண்டிய இப்ப கம்மியாயிருச்சு. பேசலாம் தே கேன் கோ ஃபார் தட். ஆனா இவ்வளவு சேவ் பண்ண வைக்க வேண்டியது கம்மியாயிருச்சு அப்படின்றப்போ இப்ப கேபிட்டல் வந்து பேங்க்ஸ் நிறைய இருக்கும். தே கேன் கிவ் லோன் அண்ட் தென் தே கேன் கெட் மோர் மணி பேக், இன்ட்ரெஸ்டா நிறைய வரும் அப்படின்ற. ஸோ ஆனா 54 crores வந்து இந்த அக்டோபர் இல்லைன்னா இப்போ வந்து 54,000 crores ஆர்பிஐ இல்ல பினான்ஸ் மினிஸ்டர் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, 3 வருஷமா 11 lakh crore வந்து ரீகேபிடலைசேஷன் மூலமா உள்ள கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுல ஒரு பார்ட் ஆஃப் மணி அதுல மாற்றம் இருக்காது. த பேங்க் கவர்மெண்ட் வில் கிவ் திஸ் மணி டு த பேங்க், இன்ஜெக்ட் இன் டு த பேங்க். புரிஞ்சுதா? புரியுதா இல்லையா? ஸோ அதில் வந்து தடை இருக்கு. ஸோ தி பேங்க் வில் ஹேவ் மோர் மணி அண்ட் தே கேன் ப்ரொவைட் லோன் மோர். தட்ஸ் ஆல். எனி டவுட்ஸ்? ஸோ ஷால் வி? தேங்க்ஸ் அ லாட்.